ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இது இன்றைக்கான வீடியோ என்னன்னா, மீல் மேக்கர். அதாவது என்னால் வந்து ரெகுலராக வந்து சிக்கன் சாப்பிட முடியல, அதாவது பாடி பில்டர்ஸை சொல்ல, நார்மலாக டயட் இருக்கிறவங்களுக்கு என்னால் டெய்லியும் வந்து சிக்கன்லாம் சாப்பிட்டு அவ்வளோ செலவு பண்ண முடியல. கொஞ்சம் பார்த்து கம்மியான விலையில் ப்ரோட்டீன் ஐட்டமாக கிடைக்கிறதா எங்களுக்கு சொல்லுன்னு சொன்னீங்க. ஸோ வந்து மீல் மேக்கர் இது வந்து 100 கிராமில் வந்து பார்த்தீங்கன்னா 52 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. அதே மாதிரி கேலரிஸும் பார்த்தீங்கன்னா 345 கேலரிஸ் நீங்கள் போய் கூகுளில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ 100 கிராம் பார்த்தீங்கன்னா வெறும் 12 ரூபா 13 ரூபா தான். நீங்கள் வந்து ரொம்ப டெய்லி என்னால் சிக்கன் வாங்க முடியல அப்படின்னா சும்மா 200 கிராம் சாப்பிட்டீங்கன்னா போதும். 100 கிராமாக பிரித்து டெய்லி சாப்பிடுங்க. அதுவே ஒரு உங்களுக்கு வந்து 200 கிராம் சாப்பிட்டீங்கன்னாவே 104 கிராம் ப்ரோட்டீன் வந்துடும். ஸோ உங்களுக்கு நல்லா ஹெல்த்தி ஃபுட்டு தான். ஸோ இதில் ப்ரோட்டீனும் அவ்வளோ நிறைய இருக்குது, இதில் சாப்பிட்லாம், யார் வேணால் சாப்பிட்லாம். இவங்க தான் சாப்பிட்ணும், பாடி பில்டர்ஸ் தான் சாப்பிட்ணும், நார்மல் டயட் இருக்கும் சாப்பிட்லாமா அப்புறமா 1008 யோசனை இருக்கும். ஸோ நார்மலாக யார் வேணால் சாப்பிட்லாம், டெய்லி கூட சாப்பிட்லாம், நோ இஷ்யூஸ். ஸோ இது வந்து இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஆயில் இல்லாமல், லைட்டாக ஆயில், ஆயில் விடக்கூடாதுன்னு கிடையவே கிடையாது. ஆயில் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும். காம்படிஷன் அப்போ கடைசி 20 நாள் மட்டும்தான் ஆயில் வந்து ஸ்டாப் பண்ணும். அதுக்கு முன்னாடி ஆயில்லாம் எதுலேயுமே ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஒரு 1/2 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் ஆயில் வந்து எடுத்துக்கலாம் எவ்ரிடே, ஓகேவா? நம்ம எப்படி சமைக்கணும்னு பார்க்கலாம். நீங்கள் பண்ணுங்க, நான் வீடியோ எடுத்துக்கிறேன். என்னது ஆயில் போட்டுக்கலாம், ஆயில் கொஞ்சம் ஜீரகம் மட்டும். இதில் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருக்கா, இது இது போட்டு வச்சுருக்கோம். அது நல்லா வாட்டர்லாம் பிழிஞ்சிட்டு இது இருக்குது, சும்மா ரொம்ப டைட்டாக பிழியாமல் இந்த அளவுக்கு. ஸோ அமுக்குனா தண்ணி வரும் இந்த மாதிரி அளவுக்கு இருக்குது. ஸோ இதை வந்து நான் இதில் போடுறேன். வீடியோவுக்கு நாங்கள் ரெண்டுக்குமே தான் வாய்ப்பு ஒரு 4-5 வருஷம் ரெகுலராக வீடியோ வந்து பேசினா கரெக்டாக இருக்கும், சரியாயிருன்னு நினைக்கிறேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், உங்களுக்கு எதுவும் தேவையோ உப்பு, இதுக்குள்ள இதில் ஆட் பண்ணுவோம். இதில் எந்த தண்ணியும் விடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம மீன் மேக்கர் வந்து ரொம்ப டைட்டாக வந்து நம்ம இது பண்ணல. ஸோ லைட்டாக இதே தண்ணி இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூட வச்சோம்னா இதில் வந்து தண்ணினா அப்படியே நல்லா ட்ரை ஃப்ரை ஆகிடும். இதை நீங்கள் உங்களுக்கு டொமேட்டோ வேணும்னா, இல்லைன்னா வெங்காயம் வேணும்னா நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரிலாம் சிம்பிளாக அது மாதிரி ரெகுலராக இந்த பேச்சுலர்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இன்னைக்கு மாதிரி செய்யறதுக்கு. நீங்கள் இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு, இது 2 நிமிஷம் அப்படியே சொல்லுங்க. தண்ணியில் விட வேணாம், அப்படியே மூடி வச்சுக்கணும். இது அப்படியே வந்து ஒரு லிப் போட்டு மூடி வச்சுக்கணும். இதை லிப் போட்டு மூடி வச்சிடலாம். இது 5 to 10 மினிட்ஸ் வந்து அப்படியே இந்த லோ ஃப்ளேம்ல குக் ஆகட்டும். இதில் இருக்க தண்ணி வந்து ட்ரை ஆகிடும் இதுலேயே. ஸோ அதனால லோ ஃப்ளேம்லே குக் ஆகட்டும். ஓகே, 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆயிருக்கு. 3 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாலாம் இந்த மீன் மேக்கரை வந்து இது பண்ணல. ஸோ அதில் இருக்க தண்ணியே வந்து இதில் வந்துருச்சு. ஸோ இதிலே இஞ்சி பூண்டோட வாசம், இந்த மசாலாவோட பச்சை வாசம் எல்லாமே போயிடும். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி வந்து நல்லா இன்னொரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஓப்பன் பேன்லேயே விட்டுடுங்க. ஓப்பன்லேயே விட்டுட்டீங்க அப்படின்னா இது நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிடும். இல்லை உங்களுக்கு சாஃப்டாக இந்த மாதிரி ஸ்டேஜில் கொஞ்சம் இந்த மாதிரி பன் டைப்பில் வேணும் அப்படின்னா இது இப்படியே எடுத்து கூட கொஞ்சம் லைட்டாக வாட்டர் கம்மியானதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடலாம். இல்லை கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படின்னா நல்லா வாட்டர்லாம் ரொம்ப சுண்டதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடலாம். நல்லா தண்ணிலாம் ட்ரை ஆகி இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்குது, நாங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் போடும். இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ட்ரை பண்ணலாம். இப்போ கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும், இந்த ஸ்டேஜுக்கு நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா இது கட் பண்ணால் இது கட் ஆகிடும். ஓகே, எல்லாமே செஞ்சு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க எப்போ செய்யணும்னு சொல்லிட்டு. இவங்க தான் சாப்பிட்ணும், பாடி பில்டர் தான் சாப்பிட்ணும், நார்மலான பீப்புளாக சாப்பிடக்கூடாது அப்படிலாம் கிடையாது. உங்கள் பாடி வெயிட்டை வந்து குரோமில் போய் போட்டு உங்கள் பாடி வெயிட்டுக்கு வந்து எவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கணும், எவ்வளோ கேலிஸ் ஒரு நாள் சாப்பிட்ணும், என்னென்ன எடுக்கணும்னு சொல்கிறது போய் செக் பண்ணிக்கோங்க. ப்ரோட்டீன் வந்து ஃபேட்டானவங்க இது வந்து சாப்பிடலாமா வேணாம்னு யோசிக்கிறது அப்படிலாம் கிடையாது. யார் வேணால் சாப்பிட்லாம்,
ஒரு நாளைக்கு உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் உங்களுக்கு கிடைச்சா போதும். சிக்கனில் வந்து சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ 220 ரூபா 230 ரூபா ரேட்டு போகுது. ஸோ இது 100 கிராமே ஒரு 12 ரூபா 13 ரூபா தான். ஸோ காசு இல்லை என்கிட்ட ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணி சாப்பிட்ணுன்றவங்க இதை ஈஸியாக எடுத்துக்கலாம். நான் ஆஃப் சீசனில் யூஸ் பண்ணுவேன், இதை ஆன் சீசனில் அவ்வளோவா எடுக்க மாட்டேன். ஸோ ஆஃப் சீசனில் நல்லா சாப்பிடுவேன், டெய்லியும் ஒரு 300 கிராம் எடுப்பேன் கண்டிப்பாக இதில். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நான் போட்டுட்ருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணுறேங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி வீடியோ நான் அதிகமாக போடுவேன், உங்களுக்குலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராக இருக்குது. நான் செஞ்சது ஸோ சிம்பிள் தான், ரொம்ப பெரிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை, சிம்பிளாக செஞ்சுங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை, டாடா.